நடக்குது பத்தி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில அறிவிப்ப நாங்க கொடுப்போம். செக்மெண்ட் நம்பர் 1 நாளின் சிறப்பு. இன்னைக்கு June 5th உலக சுற்றுச்சூழல் தினம், வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே. இந்த நாள் எதுக்காக கொண்டாடப்படுறோம், அதே சமயத்துல எந்த நோக்கத்திலே கொண்டாடுறோம் அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுற்றுச்சூழலில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உலக மக்களையும் வணிக நிறுவனங்களையும் ஒன்று சேர்ப்பதின் முயற்சி தான் இந்த நாளினுடைய நோக்கம். ஒவ்வொரு வருஷமும் ஐநா சபை இந்த நாளை கொண்டாடுவதற்காக ஒரு தலைப்பு கொடுக்கறாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் 2021க்கான தலைப்பு சுற்றுச்சூழலை சீரமைப்போம், அதாவது என்விரான்மெண்ட் ரீஸ்டோரேஷன் அப்படிங்கறத இந்த வருஷத்தோட தலைப்பு. சுற்றுச்சூழல் இழப்பு அப்படிங்கிறது பசுமையான அமைப்பை இழப்பது போல, இது வேற எங்கேயும் நம்மளால வாங்க முடியாது. ஒவ்வொரு வருஷமும் 4.7 hectare காடுகள் அழிப்பதாக ஆய்வு அறிக்கைகள் சொல்லப்படுகிறது. இயற்கை எப்படி உருவாயிருக்குன்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரும் இணைந்து தொடர்புடன் இருப்பதுதான். இதற்கு உணவு சங்கிலி அப்படின்னு பெயர், அதாவது ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உணவு சங்கிலி மனிதர்களின் தேவைக்காக மற்றும் ஆரம்பத்திற்காக அழிக்கும் போதுதான் சுற்றுச்சூழலின் சமநிலை மாறுபடுகிறது. ஒரு நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா, ஒரு பக்கத்துல பெட்ரோல் விலை ஏற்றம் இருக்கும், அதே வேற ஏதாவது இன்னொரு பக்கத்துல காய்கறி விலை ஏற்றம் அப்படின்னு இருக்கும். இதை நம்ம படிக்கும் போது ரெண்டும் வேற வேற நியூஸ் தான் படிப்போம், ஆனா இது ரெண்டுக்குமே தொடர்பு இருக்கிறது. எப்படின்னா, ஒரு காய்கறியை கொண்டு போய் வேற எங்கேயாவது விற்கணுமா, அதுக்கு வண்டி தேவை, வண்டிக்கு பெட்ரோல் தேவை. அதனால பெட்ரோல் விலை ஏறுச்சுன்னா கண்டிப்பா காய்கறி விலையும் ஏறும். இந்த மாதிரி எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கிறதோ, அதே மாதிரி நம்ம உணவு சங்கிலியை அழிக்கும் போது சுற்றுச்சூழலின் சமநிலை மாறுபடுகிறது. நகரமயமாதல் மற்றும் தொழிற்சாலை பெருக்கத்திற்காக காடுகள் அழிக்கப்படுகிறது, அதனால குளோபல் வார்மிங் மற்றும் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது உருவாகுது. இதனால உலகத்துல பனிப்பாறைகள் உருகுது, சுனாமி ஏற்படுகிறது மற்றும் நிலநடுக்கம் போன்றவை ஏற்படுகிறது. திடீர் பருவ கால மாற்றம், புயல், பஞ்சங்கள் மற்றும் புதிய நோய் தாக்குதல், இதெல்லாம் சுற்றுச்சூழல் சமநிலையில இல்ல அப்படிங்கறத நம்மளுக்கு காட்டுது. ஆய்வுகளின்படி இந்த உலகத்துல 0.5% தண்ணி மட்டும்தான் நம்ம குடிக்கிறதுக்கு ஏற்றது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. இருக்கக்கூடிய சூழ்நிலையில விவசாய நிலம் ஆக்கிரமித்தல் மற்றும் ஏரி குளங்கள் ஆக்கிரமித்தல், இதெல்லாம் விவசாயத்தை அழிச்சிட்டு வருது. விவசாயம் அழிக்கப்படுறதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும் மற்றும் பஞ்சம் பட்டினி உருவாகும். ஏரி குளங்கள் தூர்வாராம விட்டதுனாலையும் நீரை சேமிக்காம விட்டதுனாலையும் நீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. மேலும் ஆத்து மணலை அதிகப்படியாக எடுத்ததுனாலையும் நிலத்தடி நீரை அதிகப்படியாக உறிஞ்சதுனாலையும் அதோட விளைவா இப்ப கடல் நீர் நிலத்தடி நீரோட உப்புக ஆரம்பிச்சிருச்சு. ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு நல்ல வாழ்க்கையை தர முடியும் அப்படிங்கறத இந்த கொரோனா வைரஸ் நம்ம எல்லாத்துக்கும் காமிச்சிருச்சு பாத்தீங்களா. உங்ககிட்ட எவ்வளவோ பணம், பொருள், செல்வாக்கு இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத கொரோனா நிரூபிச்சிருச்சு. ஆரோக்கியமான வாழ்வு அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனை சார்ந்தது அல்ல,
இந்த உலகத்தில் உள்ள நீர், நிலம், காற்று, பறவைகள், விலங்குகள், மரங்கள் எல்லாம் ஒன்னோடு ஒன்னு சார்ந்தது. இதுல தான் ஒன்னு அழிக்கப்பட்டாலும் மொத்த உலகமும் ஆரோக்கியத்தை இழக்கும். அடுத்த தலைமுறைக்கு நீங்க பணம், பொருள், செல்வாக்கு இதெல்லாம் சேர்த்து வைக்காட்டி பரவாயில்ல, அவங்க ஆரோக்கியமா வாழ நல்ல நீர், நல்ல காற்று, நல்ல உணவு, சுகாதாரமான இருப்பிடம் போன்றவற்றை உங்க குழந்தைகளுக்கு பரிசா கொடுக்கலாமே. இந்த வீடியோ பாக்குற என்ன மாதிரி சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, இல்ல பெரியவங்களா இருந்தாலும் சரி, இன்றைய நாள்ல ஒரு மரக்கன்றை நட்டி வளர்க்கலாமே. மரம் வளர்ப்போம், மனித குலத்தை காப்போம், இயற்கையை காப்போம், உலகை அழிவிலிருந்து மீட்போம். உங்க எல்லாத்துக்கும் பிஜே வேல் சார்பாக இனிய சுற்றுச்சூழல் தின நல்வாழ்த்துக்கள். அடுத்து செக்மெண்ட் 2, போட்டிகளுக்கான நேரம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு உடுமலை கலிலியோ அறிவியல் கழகமும் மற்றும் உடுமலை சுற்றுச்சூழல் சங்கமும் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான இணையவழி போட்டிகள் நாளை நடைபெறுகிறது. இதுல கலந்துக்கிறவங்க எல்லாத்துக்கும் சர்டிபிகேட்டும் ஜெயிக்கிறவங்களுக்கும் பிரைசஸும் வழங்குறாங்க. June 5 இந்த போட்டிகள் நடைபெறுகிறது. இதோட டீடைல்ஸ் வீடியோட பின்பக்கத்திலையும் கொடுத்துருக்கோம். மேலும் இதோட லிங்க்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த போட்டியில கலந்துக்க விருப்பமுள்ள அனைவரும் சீக்கிரமாவே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. எல்லாரும் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு பிஜே வேல் சார்பாக வாழ்த்துக்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க, மற்றும் இந்த வீடியோவோட நிறை குறைகள் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பெல் ஐக்கனை அமுத்தி ஆல் அப்படிங்கறத அமுத்திட்டீங்கன்னா நாங்க ஏதாவது புது வீடியோ போட்டா அது உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிஜே வேர்ல்ட் பிரின்ஸ் அண்ட் ஜென்டா. பாய் பாய். முக்கியமான விஷயம், எல்லாரும் மாஸ்க் போடுங்க, வீட்டுல சேஃபா இருங்க, இந்த கொரோனாவை நம்ம ஜெயிப்போம். பாய் பாய்.